இவனுக்கு என்ன ஆச்சு? சாஸ்கே, வலிக்கவே இல்லையா? இதுதான் உன்னோட முழு சக்தியா? நீ பலசாலி நினைச்சனே, ஆனா பார்த்தா அப்படி தெரியல. உன் கூட மோதறதுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்ன இன்னும் உனக்கு புரியலையா? கவனமா பாரு நருட்டோ, நான் இன்னும் என்னோட ஷரிங்கானைய பயன்படுத்தல. என்கிட்ட அப்படி பேசாத. உன்னால என்ன தொட கூட முடியாது. அதுக்கான பலமும் இல்ல, தேரமையும் இல்ல. நீ இன்னும் பலவீனமானவனதான் இருக்க. உன்னால கண்டிப்பா சாதிக்க முடியாது. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நீ தோக்கறதுக்காகவே பிறந்தவன். வாழ்க்கை முழுக்க உங்க கூட சேர்ந்து நான் சுத்திக்கிட்டே இருந்தா நான் நினைச்சதை என்னால சாதிச்சிருக்க முடியாது. இவ்வளவு சக்தியும் எனக்கு கிடைச்சிருக்காது. என்ன செய்யணும் எனக்கு நல்லா தெரியும். எனக்குள்ள இருக்கிற பழி வாங்குற உணர்ச்சியும் இந்த சக்தியும் இட்டாச்சியை வீழ்த்த எனக்கு உதவ போகுது. இட்டாச்சி, என்னால நடக்க முடியும். தேவையில்லாம உன்ன வருத்திக்காத. சரி. என்னாச்சு? அந்த பில்டிங்ல தானே நம்ம அப்பா வேலை செய்யறாரு. இது லீஃப் போலீஸ் போர்ஸ்கான ஹெட் குவார்டர்ஸ். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. உச்சிஹா கிளானோட கிரஸ்டை எதுக்காக லீஃப் வில்லேஜ் போலீஸ் போர்ஸோட சிம்பிள் கூட இணைச்சிருக்காங்க? இத்தனை வருஷத்துல இப்பதான் இதை கவனிச்சிருக்கியா? இப்பதான் பாக்குறேன். சரிதான், உனக்கு இதை புரிய வைக்க முடியுதான்னு நான் பாக்குறேன். உச்சிஹா கிளானோட மூதாதையர்கள் தான் இந்த போலீஸ் போர்ஸ இந்த லீஃப் வில்லேஜுக்கு அறிமுகப்படுத்தி வச்சவங்க. போலீஸ் போர்ஸுக்கு ஒரு சிம்பிளை உருவாக்கணும்னு நினைச்சப்ப நம்ம ஃபேமிலி கிரஸ்டை பயன்படுத்தினாங்க. எனக்கு தெரிஞ்சு பல காலங்களா உச்சிஹா கிளானால தான் இந்த கிராமத்துல அமைதி நிலவுது. இந்த கிரஸ்ட் தான் நம்ம குடும்பத்தோட பாரம்பரியத்துக்கு ஒரு அடையாளம்னு கூட சொல்லலாம். காலப்போக்கில் உச்சிஹா கிளானோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. ஆனால் இப்பவும் நம்ம கிளானை சேர்ந்தவங்க இந்த போலீஸ் ஃபோர்ஸில் இருக்காங்க. இந்த கிராமத்தோட அமைதி தான் நம்மளோட கடமை. ஒரு திறமையான ஷினோபியால் மட்டும்தான் குற்றவாளிகள் எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கைது செய்ய முடியும். வா, நம்ம அப்பா ரொம்ப கூல்ல. நீயும் போலீஸ் ஃபோர்ஸில் சேர போறியா? அதை பற்றி நான் இன்னும் யோசிக்கல. நீயும் சேரலாமே. நான் பெரியவனானதும் கண்டிப்பாக இந்த போலீஸ் ஃபோர்ஸில் சேர்ந்து சேவை செய்ய போகிறேன். நாளைக்கு என்ட்ரன்ஸ் செரிமோனிக்கு அப்பாவும் வராரு, தெரியும்ல? என்னோட கனவு நினைவாக போகிற நாள். நீ கண்டிப்பாக சாதிப்ப. ஏன் இவ்வளவு தாமதம்? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீட்டாச்சி? அப்பா, நான் உன் கூட உடனே பேசணும். நம்ம கிளம்பலாமா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஜூனியர் எக்ஸாம் பாஸ் பண்ணதுல நீ 6 மாசத்துல இந்த நிலைக்கு வந்திருக்க. நாளைக்கு நீ போக போற ஸ்பெஷல் மிஷனுக்கு நானும் உன் கூட வரல முடிவு பண்ணிருக்கேன். நாளைக்கா? அந்த மிஷனை வெற்றிகரமா முடிச்சிட்டேன்னா இட்டாச்சி ஆன்போ பிளாக் ஆப்ஸ்ல சேர்றத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். என்ன பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லை. நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. அப்பா, நாளைக்கு என் கூட அகாடமிக்கு. நாளைக்கு நீ போற மிஷன் உன்னை சார்ந்தது மட்டும் கிடையாது. நாளைக்கு நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கிளானோட மரியாதையை காப்பாத்தணும். அப்பா, நாளைக்கு நடக்க போற மிஷனுக்கு நான் போறதா இல்ல? மிஷனுக்கு போக மாட்டியா? என்னாச்சு இட்டாச்சி? இது எவ்வளவு முக்கியமானதுன்னு உனக்கு தெரியாதா? என்ன ஆனாலும் நாளைக்கு நீ போய்தான் ஆகணும். எனக்கு வேற வழி இல்ல. நாளைக்கு நான் சாஸ்திரி கூட அகாடமிக்கு போய் ஆகணும். நம்ம குடும்பத்திலிருந்து யாராவது ஒருத்தர் போய் தான் ஆகணும். அகாடமியோட பழக்க வழக்கத்தை நம்ம மாற்ற முடியாதுல்ல. அதுக்கான நோட்டீஸ் வந்திருக்கணுமே. நீங்க அதை மறந்துட்டீங்களா? சரி சரி, எனக்கு நல்லா புரியுது. நாளைக்கு நான் அகாடமிக்கு போறேன். நீ மறக்காம உன் காலுக்கு ஐஸ் பேக்க வை. ஓகே. என்னோட அண்ணன் என்னை விட்டு தூரமா போற மாதிரி இருக்கு. உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஒரு ஷினோபியா உங்க வாழ்க்கையில நீங்க சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா உங்க எல்லாரும் மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. லீஃப் வில்லேஜ் நீங்க கண்டிப்பா பெருமைப்படுத்துவீங்க. அடேங்கப்பா, நேத்து தான் நீங்க முதல் முறையா இட்டாச்சி அகாடமிக்கு கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள அவனோட தம்பியும் வந்துட்டான். என்னோட பசங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அட பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? உங்களுடைய மகனுக்குள்ள ஏகப்பட்ட சக்தி இருக்கு. அவன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் அகாடமில பார்த்ததே கிடையாது. நீங்க ரொம்ப புகழறிங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாஸ்கே, நீயும் பெரிய அளவுல சாதிக்கணும். ஓகேவா? நீயும் அண்ணன் மாதிரியே ஒரு நல்ல ஷினோபியா வரணும். கண்டிப்பாப்பா. ஹேய், அவன் தான் அந்த உச்சியா? ஆமா. கொஞ்சம் நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியல. ஆனா அம்மா, இதாச்சி ஒரே வருஷத்துல அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆனதா சொல்றாங்க. அந்த காலம் எல்லாம் எப்பவும் மாறிடுச்சு. அது மட்டும் இல்ல, உன் அண்ணன் எப்பவுமே ஸ்பெஷல்னு சொல்லணும். பிரமாதம் இதாச்சி. ஓகே, ஃபர்ஸ்ட் டைமோட ரிப்போர்ட் கார்டு வந்துடுச்சு.
இதே மாதிரி செயல்பட்டனா கண்டிப்பா நீ இட்டாச்சி மாதிரி ஒரு பெரிய வீரன் வருவ. ஆனா அப்பா, நீங்க என்கிட்டயும் ரமாதோன்னு சொல்வீங்கன்னு நினைச்சேன். உன்னோட பொசிஷன் என்னங்கறத உனக்கு புரியல நினைக்கிறேன். நான் ஒரு முக்கியமான மிஷனுக்காக வெளியே போறேன். எல்லாரும் இந்த நேரத்துல தனியா என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? அப்படி என்ன முக்கியமான மிஷன்? அதை பத்தி சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு ரகசிய மிஷன். இட்டாச்சி, இந்த கிராமத்தோட நர்வ் சென்டருக்கு உச்சிகா கிளானோட முக்கியமான பைப்லைன் நீதான். அதை மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கு. அதனால நீ கண்டிப்பா பொறுப்போட நடந்துகிட்டே ஆகணும். அதனால கண்டிப்பா அந்த மீட்டிங்க்கு நீ வரணும். சாஸ்கே, ஒழுங்கா பாத்ரூம்க்கு போயிட்டு படுத்து தூங்கு. ஓகே. இந்த நேரத்துல தூங்காம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போய் தூங்கு. போறேன்பா. அப்பாக்கு எல்லாமே நீ மட்டும் தான் இதாச்சி. நீங்க என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டியா என்ன? சரி, கவலைப்படாத. எல்லாரும் ஷினோவிக்கு உணர்ச்சி இருக்காதுன்னு நினைப்பாங்க. எனக்கு அது பழகிடுச்சு. ஆனா நான் அப்படி எதுவும் யோசிக்கல. அவன் சொல்றதும் சரிதான். நான் அவனை வெறுக்கிறேன். அவனுக்கு உணர்ச்சிகளே கிடையாது. எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதீத சக்தி இருக்கவன இந்த உலகம் எப்பவுமே தனிமைப்படுத்தி தான் பாக்கும். எல்லா மிஷனுக்கும் என்ன கூப்பிடும் போது முதல்ல எனக்கும் பெருமையா தான் இருந்துச்சு. ஆனா கடைசியில நாமளும் எல்லாரையும் போல சாதாரண மனுஷங்க தானே. நீ எதை பத்தியுமே கவலைப்படாத. என்ன நடந்தாலும் சரி, நான் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன். நீ என்ன வெறுத்தா கூட பரவாயில்ல. அண்ணன் என்னோட கடமையை நான் செய்வேன். ஹிட்டாச்சி எங்க இருக்க? உள்ளதா இருக்கா? ஒழுங்கா வெளியே வா. என்ன விஷயம் சொல்லுங்க? நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நேத்து நடந்த அசம்பிளில முக்கியமான ரெண்டு பேர் மட்டும் வரவே இல்ல. நீ ஏன் வரலன்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? நேத்து ராத்திரி அப்பா ஏதோ மீட்டிங் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அதுக்கு ஹிட்டாச்சி போகலையா? நீ ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருக்க நல்லாவே தெரியும். ஆனா இப்படி பொறுப்பில்லாம நடந்துகிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, வர முடியாதுன்னு உங்க அப்பா கூட வாக்குவாதம் பண்ணியாமே. நாங்க அப்பா கிடையாது. நீ பண்றது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு பொறுமையா போறதுக்கு. எனக்கு புரியுது. நான் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டேன். நீங்க சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்ல. நாங்க போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்லியாகணும். உனக்கு ஷீஸ்வி உச்சிஹா நாகுனா நதியில தற்கொலை பண்ணிக்கிட்டதை பத்தி எதுவும் தெரியுமா? எனது தற்கொலையா? நேத்து நடந்த அசம்பிளில ஷீஸ்வி உச்சிஹா வரலன்றது உனக்கு தெரியுமா? ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ ஷீஸ்வியை உன்னோட சகோதரனா தானே பார்த்த? என்ன சொல்ற? நீங்க என்ன சொல்றீங்க? மன்னிச்சிருங்க, நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, இந்த தற்கொலை சம்பவத்தை பத்தி முழு விசாரணையை நடத்துறத தவிர இந்த போலீஸ் போர்ஸ்க்கு வர வழியே இல்ல. எனது விசாரணையா? ஷீஸ்வி எழுதி வச்சுட்டு போன நோட் இதுதான். இதை நாங்க முழுசா ஆராய்ச்சி பண்ணிட்டோம். இதுல இருக்கிறது அவனுடைய கையெழுத்துதான். ஆனா தற்கொலை சம்பவத்துக்காக எதுக்கு விசாரணை எல்லாம் பண்றீங்க? ஷேரிங் அண்ட் சக்தி இருக்க ஒருத்தனால அந்த ஹேண்ட் ரைட்டிங்க காப்பி அடிக்கிறதுல அவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்காதே. நம்ம கிளான்லயே மிகப்பெரிய திறமைசாலி அவன் தான். சொல்லப்போனா ஷீஸ்வியை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம கிளான சார்ந்தவங்களோட நன்மைக்காக எந்த மிஷினா இருந்தாலும் ஒரு நொடி கூட யோசிக்காம போவான். அப்படிப்பட்ட ஒரு வீரன் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு இப்ப வரைக்கும் எங்களுக்கு சுத்தமா புரியல. கண்ணுக்கு தெரியறத மட்டும் வச்சு நீங்க எதையும் நம்ப கூடாது. உங்களோட யூகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. இப்போதைக்கு நாங்க உன்ன அப்படியே விட்டுட்டு போறோம். இது ஆன்பு பிளாக் ஆப்ஸ் கிட்ட எடுத்துட்டு போய் இந்த தற்கொலை சம்பவத்தை பத்தி அவங்களையும் கொஞ்சம் விசாரிக்க சொல்லு. புரியுது. கூடிய சீக்கிரம் ஏதாவது ஆதாரம் கிடைச்சா நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம், ஆன்பு பிளாக் ஆப்ஸ்க்கும் எங்களுக்கு தொடர்பு இருக்குன்ற விஷயத்த மறந்துடாத. இந்த விசாரணையை நீ தசை திருப்ப முயற்சி பண்ணனா உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம். என்ன சந்தேகப்படுறீங்கன்னா அதை தைரியமா சொல்லுங்க. அவனுடைய தற்கொலைக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்கும் நினைக்கிறீங்களா? ஆமா, சரியா சொன்னேன். உன்னை சந்தேகப்படுறோம். இதை பாரு ஹிட்டாச்சி, நம்ம கிளானுக்கு துரோகம் செய்யணும்னு நினைச்சா உன்னை சும்மா விட மாட்டேன். செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை அனுபவிப்ப. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணுக்கு தெரியற விஷயங்களை வச்சு உங்க யூகத்தால எதையுமே முடிவெடுக்க கூடாது. அதாவது நீங்க என்ன பேசினாலும் நான் பொறுமையா கேட்டுப்பேன் நீங்க நினைச்சிட்டீங்களா? அது தப்பு. எப்ப பார்த்தாலும் கிளான் கிளான் நீங்க நினைக்கிற அளவுக்கு நீங்களா திறமசாலிகள் கிடையாது. என்னோட சகோதரன் மாதிரி இருந்த ஒருத்தனை நான் எதுக்காக கொள்ளறோம்? இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? நீங்க எல்லாருமே மண்ண கவ போறீங்க. ஏதாச்சும் என்ன இப்படி பார்த்ததே கிடையாது. ஷீஸ்வே, அவனும் நானும் எப்பவும் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். உன்னுடைய நடவடிக்கையில ஒரு மாற்றத்தை பார்த்தோம். ஆண்போல சேர்ந்து 6 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள நீ எவ்வளவு தப்பு பண்ணிருக்க? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நீ பண்ண தப்ப மூடி மறைக்க முடியாது. எப்ப பாரு, அந்த போலீஸ் போர்ஸ் பத்தியும் இந்த கிளான பத்தி மட்டுமே பேசுங்க. உங்களுக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாதா? பரம்பரை மரியாதை நீங்க என்ன அடிமையாக்க பாக்குறீங்களா? என் திறமைய முடக்கணும்னு பாக்குறீங்க. உங்க யாருக்கும் ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. போது, நிறுத்திட்டாச்சி. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும் உனக்கு புரியுதா? இட்டாச்சி, நீ எதுக்காக இப்படி வினோதமா நடந்துக்கிற? இதுல வினோதமா என்ன தெரியுது? நானும் நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். ஒழுங்கு மரியாதை நேற்று ராத்திரி எதுக்காக நீ வரலன்னு சொல்லு. அடுத்த கட்டத்துக்கு போக ஆசைப்பட்டேன். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இந்த கிளான்ல இருக்க வரைக்கும் என்னால எதையுமே சாதிக்க முடியாது. பல காலங்களாவே இந்த கிராமத்துல அமைதி நிலவது நாதுக்கு காரணம் உச்சிஹா கிளான் மட்டும்தான். இந்த கிரஸ்ட் தான் நம்ம குடும்பத்தோட பாரம்பரியத்துக்கு ஒரு அடையாளம்னு கூட சொல்லலாம். அதான் கிரஸ்ட் வச்சிருக்காங்க. பிரமாதம் ஹிட்டாச்சி, ஆன்போர்ட் ரேங்க்ஸ்ல நீ கண்டிப்பா பெரிய அளவு வருவ பாத்துக்க.
இந்த கிளான்ல சேர்ந்த மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான். பாரம்பரியத்தை காப்பாற்றணும் முக்கியமான விஷயங்கள் எதையுமே யோசிக்கிறது இல்ல. காலத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாருமே அவங்களை மாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். சட்டத்திட்டங்கள்னு பேசிக்கிட்டே இருந்தா எப்பதான் வளர முடியும்? மரியாதையா பேசு, வாய மூடு. இன்னொரு வார்த்தை நீ இந்த கிளானுக்கு எதிராக பேசினா உன்ன சிறைக்குள்ள அடைச்சிருவேன். எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதீத சக்தி இருக்க ஒருத்தனை எப்பவுமே இந்த உலகம் தனிமைப்படுத்தி தான் பார்க்கும். ஆரம்பத்துல எல்லா மிஷனுக்கும் நம்மளை கூப்பிடும் போது பெருமையா தான் இருக்கும். இட்டாச்சி, உனக்கு என்னாச்சு? சரி, நீ என்ன பண்ண போற? இதுக்கு மேலே என்னால பொறுத்துக்க முடியாத. பிளீஸ் சார், நான் என்ன பண்ணனும் உத்தரவு போடுங்க. இட்டாச்சி வேண்டாம், தயவு செஞ்சு நிறுத்து. அவனோட மரணத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனா நான் இப்படி பேசுனதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா, அவன் ரொம்ப களைப்பா இருக்க நினைக்கிறேன். ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல சேர்ந்ததுல இருந்து டெய்லி மிஷனுக்கு போயிட்டு இருக்கான். ஆனா கேப்டன், ஆன்பு பிளாக் ஆப்ஸ் ஹோகாகேவால மட்டும் தான் கட்டுப்படுத்த முடியும். ஆன்பு பிளாக் ஆப்ஸ் சேர்ந்தவங்களை கைது செய்ய ஹோகாகே கிட்ட இருந்து வாரண்ட் வாங்கிட்டு வரணும். இட்டாச்சியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கான முழு பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன். என்ன நீங்க நம்பலாம். நீங்க சொல்றதால அவனை விடுறோம். எனக்கு உன் கூட வர விருப்பம் இல்லைன்னு வாங்கின ஆட்டியில உனக்கு புரிஞ்சிருக்கும். அன்னைக்கு பேட்டில பாதிலே விட வேண்டியதா போச்சுல. இந்த தடவை அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. என் ஷரிங்கானோட முழு சக்தி என்னன்னு உனக்கு காமிக்கிறேன்.